Bharat Institute of Higher Education and Research. சமீபத்தில் ஒரு ஆடியோ ஒன்று வந்தது. சீமான் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு, காளியம்மாள் கூட்டி பார்ட்டி தனியாக கூட்டிட்டு போய் கொடுக்குறீங்க, ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது இது காளியம்மாள் மேல. ஆமா, இது இதெல்லாம் சரிதானா, ஏன் அப்படி நீங்க நடந்துக்கிறீங்கன்னு கேட்கறாரு. நீ என்ன இப்படிலாம் பண்ற, இந்த கண்டிப்புகளும் அதுல இருக்கு, ஆனா இதெல்லாம் வெளியில வராது. நீங்க எங்க இருந்து இவங்க எடுத்தாங்களோ சோர்ஸ்ல, அதுல இதுவும் இருக்கு, ஆனா இது அது வந்து சீமானுடைய குரல் தான், அதுல வந்து மாற்று. ஆமா, அவருடைய குரல். பார்ட்டி கொடுக்குறாங்கன்னு பேசும்போது அது எப்படி பேசு பொருளா இல்லாம கடந்து போக முடியாது. நாம் தமிழரை வந்து நீங்க என்ன மாற்றிட்டு பார்ட்டினா, நான் கூட்டிட்டு போய் உணவு வாங்கி ட்ரீட் பண்ண, டீ வாங்க, டீ பொது பொதுதளத்துல கவர்னரு திமுக காரங்களுக்கு எல்லாம் ஒரு பார்ட்டி கொடுக்குறாரு. என்ன பார்ட்டி, டீ பார்ட்டி. விளையாட்டு தமிழ்ல பேசுற அதே சீமானவர்கள் தமிழ்ல பேசி இதெல்லாம் ஒரு பேச்சாங்க, மலையாளத்துல பேசுறாரு தமிழ்ல. இல்ல இல்ல இல்ல, இந்த பார்ட்டி என்பது பொதுதளத்துல என்னவா இருக்குன்னு உங்களுக்கும் எனக்கும் தேநீர் விழுந்து ஒரு பார்ட்டி. அதாவது காளியம்மாள் மீதே வந்து குற்றச்சாட்டுகள் நிறைய வருவதா இப்போது நீங்களே கூட வந்து சொல்லியிருந்தீங்க, குற்றச்சாட்டு வந்து அதனால தான் அதை கேட்டாங்க. என்னென்ன குற்றச்சாட்டுகள்? அது அது எங்கள் கட்சி விவகாரங்க. என்ன கிட்ட குற்றச்சாட்டு, நான் ஏன் பொது வெளியில் யாருக்கும் சொல்லணும், அது எங்கள் கட்சி பிரச்சனை. ஆக முதல்ல குற்றச்சாட்டு எல்லாரு மேலே வருதுங்க, திமுகவினர் மேலே கூட எங்ககிட்ட குற்றச்சாட்டு வருது. திமுக அதிமுக மேடைகளில் ஆபாசம் நடந்துருக்காங்க, சீட்டாடி இருக்காங்க, சீட்டு இது பின்னாடி வாட்டர் பாட்டில் அப்படியே கொத்து கொத்தா தூக்கிடுவோம், பிரியாணி அண்டாவோட தூக்கிட்டு போறாங்க. இதெல்லாம் இது எதுவுமே நாம் தமிழர் கட்சி குடிச்சிட்டு வர ஆளு கூட கட்சியில கூட்டத்தில் கிடையாது. சில பேர் வந்து என்னென்ன வாக்கரசியல் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு, சாதி பார்த்து நீங்க சாதி பத்தி இதுவெல்லாம் பேசாதீங்கன்னு எல்லாரும் சமம் அப்படிலாம் சொன்னா அது எப்படி ஒத்துப்பாங்க? அதெல்லாம் கடுமையா எதிர்ப்பாரு. அப்படி அந்த பேச்சே பேசக்கூடாது, அவர்கிட்ட பிடிக்காது. நம்ம இது வாட்டி வாக்குக்கு பணம் கொடுத்துடலாமான்னு கேட்டா அந்த வார்த்தையை ஒத்துக்கவே மாட்டாங்க. அவ்வளோ கோவம் பேசினதுண்டா, யாரோ ஒன்று ரெண்டு பேர் வாக்கரசியல் அப்படி பண்ணால் நல்லா இருக்காது. அண்ணா நம்ம அப்படி ஒரு வாக்கை வேணாம், அண்ணன் முன்னிலை படுத்திக்க, இல்லை பணம் சம்பாதிக்க, இல்லை கட்சி வச்சு ஒரு வியாபாரம் பண்ணிக்க வரும்போது அவர்களும் அண்ணன் நீக்கிறாங்க. அது தேவையானது தான். அந்த அளவு தான் பல பேர் நீக்கப்படுறாங்க, இன்னும் பல பேர் நீக்கப்படுவாங்க. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இது அக்காட்வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கமா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கேன். ஏன் நாம் தமிழர்கள் பேசுறத மட்டும் வந்து கேட்குறீங்க? சீமானுக்கு வந்து இடம் இருக்கிறத மட்டும் ஏன் கேட்குறீங்க? எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறத கேட்குறீங்க? அதிமுகவா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் பாஜக காங்கிரஸ் யாராக இருந்தாலும் ஊழல் செய்து சட்டத்திற்கு புறம்பாக காசை சேர்த்தால் அது கேட்க வேண்டியது ஒரு ஊடகத்துடைய நெறி. நாம் தமிழில் நடக்கக்கூடிய விடயங்களை வந்து நாங்கள் பத்திரிகை வந்து முதன்மைப்படுத்தல, அது கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே முதன்மைப்படுத்துறாங்க. சமீபத்தில் ஒரு ஆடியோ ஒன்று வந்தது, சீமான் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு காளியம்மாள் குறித்து ஒரு ஆடியோ, நீங்களும் கூட கேட்டிருப்பீங்க. பார்ட்டி தனியாக கூட்டிட்டு போய் கொடுக்குறீங்க, நிதி திரட்டுறது, இது மாதிரியான அந்த ஆடியோவில் வந்து பேசியிருந்தார். இது என்ன பார்ட்டி, இந்த ஆடியோ பற்றின உங்களுடைய கருத்து என்ன? இது உண்மை எப்படிலாம் வரும்போது இது பேச போகிறாங்க? ரொம்ப சின்ன எளிது எளிய புரிதல் தாங்க. ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது இது காளியம்மாள் மேலே. ஆமாம், இது இதெல்லாம் சரிதானா, ஏன் அப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்கீங்க, அதற்கு அவங்க என்ன சொன்னாங்க, அதற்கு பிறகு சரிமா அப்படியா இது குற்றச்சாட்டு தவறானது தான், சரி சரியாக செயல்படுமா அப்படின்னு சொன்னார் இல்லை அப்படின்றதுக்கான பதிவுகள் உங்களுக்கு இல்லை. ஏன் இந்த பதிவுகள் மட்டும் வெளியே வருது, ஏன் அது போன்ற பதிவுகள் வெளியே வருது, ஏன் ஒரு தடவை கூட நீ சரியாக செயல்படுற அப்படின்னு யாரையுமே சீமான் அவர்கள் சொன்னது இல்லையா? என்கிட்ட இருக்கு, நான் என்னோட இதில் வந்திருக்கு. ஆ, அது கரெக்டா, நீ அது பண்ணுறா, வாழ்த்துக்கள்டா, இது சரியாக பண்ணிட்டடா, நீ இது சரியாக பண்ணலன்னு இருக்குது. எதுக்கு நீ அதை போய் அங்கே பேசுன, அது தவறில்லை, அது பேசக்கூடாதுல அப்படின்றதும் இருக்குது. அப்படியும் இருக்குது. எனக்கு தானே இல்லை, எனக்கு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, எல்லோருக்கும் உண்டு. கட்சியில ஒரு மேடை அமைச்சும் கூட அந்த மேடையில் எதுக்கு அது மாதிரி படுத்தப்பட்டிருக்கீங்க, அழகா கட்டம் கட்டி தானே போடணும், சின்ன விஷயங்களோட நுட்பமா பார்ப்பாரு. அதுல என்ன எழுத்துப்பிழை இருக்கு? நாம் தமிழர் கட்சிக்காரன் எப்படி எழுத்துப்பிழையோட நீ போடுவ, நீ என்ன இப்படிலாம் பண்ற, இந்த கண்டிப்புகளும் அதுல இருக்கு, ஆனா இதெல்லாம் வெளியில வராது. நீங்க எங்க இருந்து இவங்க எடுத்தாங்களோ சோர்ஸ்ல, அதுல இதுவும் இருக்கு, குரல் தான் அதுல வந்து மாற்று. ஆமா, அவருடைய குரல் தான். ஏன் அப்படின்னா, ஒரு கட்சி தலைவருக்கு அதில் சேர்ந்து அதில் பணியாற்றுக்கிற அதில் இருக்கிற மற்ற துணையில் இருக்கிற தளபதிகளுக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்தால் விசாரிக்கிற உரிமை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி இது ஒரு பேசு பொருளாக பேசுகிறீங்க?
நீங்க அதை எப்படி யார் பேச முடியும்? பார்ட்டி கொடுக்குறாங்கன்னு பேசும்போது அதை எப்படி பேச பொருளா இல்லாம கடந்து போக முடியும்? அது நாம் தமிழரை வந்து நீங்க என்ன மாற்றீங்க? பார்ட்டினா நான் கூட்டிட்டு போய் உணவு வாங்கி கொடுத்தேன், ட்ரீட் பண்ண டீ வாங்க டீ பார்ட்டி புதுதளத்துல கவர்னர் திமுக காரங்களுக்கு எல்லாம் ஒரு பார்ட்டி கொடுக்குறாரு. என்ன பார்ட்டி? டீ பார்ட்டி, தேநீர் விருந்து தமிழ் சொல்றீங்க. என்ன இருக்கு அதுல போய் பார்ட்டி பண்ணலாம் வாங்கிட்டு? சாதாரண டீ குடிக்கிறது கூட பார்ட்டி தான். முனக்கடையில போய் சமுசாவும் டீயும் குடிச்சிட்டு வந்தா பார்ட்டி தான். நம்மளாம் விளையாட்டு தமிழ்ல பேசுற அதே சீமானவர்கள் தமிழ்ல பேசி இதெல்லாம் ஒரு பேச்சாங்க. மலையாளத்தில் பேசுற தமிழ்ல இல்ல இல்ல இல்ல. இந்த பார்ட்டி என்பது பொதுதளத்துல என்னவா இருக்குன்னு உங்களுக்கும் எனக்கும் தேநீர் விருந்து ஒரு பார்ட்டி. அதாவது சொற்களுக்கு பதில் சொல்லலாம், கற்பனைகளுக்கு பதில் இல்லை. நீங்க அது 100 எடுத்துக்காட்டு சொல்லலாம் அதை, சரிங்களா? நான் வந்து அதை பசு ஒன்று வருதுன்னு நான் சொல்கிறேன், அது மாடு வருது பாருன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்கலாம். பசு மாடு வேறு வேறு யான்னு கூட கேட்கலாம். பசு மாடு சொல்லும்போது வேறு வேறு மாதிரி இல்லாத மாதிரி தெரியலாம், ஆனால் பசுவும் மாடும் வேறு 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 தான். பசு மாதிரி அந்த பையன் வராம் பாரு அப்படின்னு சொன்னால் ஒரு பொருள், மாடு மாதிரி வராம் பாருன்னு சொன்னால் பொருள். நீங்கள் பசுவை மாடுன்னு கற்பனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அனுபவம், நீங்கள் பண்ணீங்க, நான் ஏன் அதுக்கு பதில் சொல்லணும்? நான் அதை பசுன்னு தான் சொல்கிறேன், நீங்கள் மாடுன்னு கற்பனை பண்ணீங்க. நான் ஃபிசிக்கலி சேலஞ்சு மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறேன், நான் விருப்பப்படுறேன். இல்லை நொண்டினாலும் மாற்றுத்திறனாளி தான், நொண்டி நீங்கள் சொல்ல விருப்பம்னா நான் நீங்கள் என்றதுன்னா உங்களை சொல்ல, யார் யாரெல்லாம் இப்படி குதர்க்கும் தவறான பொருள் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களோட எண்ணம் அப்படியா இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஊனமானவர்னு சொல்லலாம், அதுவே கூட தவறான சொல்லடம் தான் நம்ம பண்ணுறோம். எதற்கு நான் சொல்கிறேன்னா, அப்படி புரிந்து கொள்கிறவர்களுக்கு நாமே விளக்கம் சொல்லணும், உள்ளுக்குள்ளேயே விஷமாக சிந்திக்கிறவங்களுக்கு நாமே பதில் சொல்லணும். நீங்கள் எந்த பார்ட்டி வேணால் நினச்சி போங்க, நாங்கே பதில் சொல்லணும். புரிந்து கொடுக்குறத நான் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்து காளியம்மாள் மீதே வந்து குற்றச்சாட்டுகள் நிறைய வருவதாக இப்போது நீங்களே கூட வந்து சொல்லியிருந்தீங்க. குற்றச்சாட்டு வந்து அதனால தான் அதை கேட்டாங்க. என்னென்ன குற்றச்சாட்டுகள்? அது எங்கள் கட்சி விவகாரங்க. என்ன கிட்ட குற்றச்சாட்டு நான் ஏன் பொது வழியில் யாருக்கும் சொல்லணும்? இந்த தாழ்த்தப்பட்ட குடிக்கு இந்த பதவி இந்த பொறுப்பு கொடுத்தாங்க, உயர்கல்வி பொறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அதை பேச உரிமை எங்களுக்கு இருக்கு, புரியுதுங்களா? அதுலேயே நுட்பமாக இருக்கு, அப்போ அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாருக்கும் சொல்ல எல்லோ. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் நூல் பிடிச்ச மாதிரி சரியானவர்களாகவே இருப்பாங்களா? அப்படி கூட உட்டோப்பியன் தியரின்னு பேர் அதுக்கு, அது கற்பனை இல்லை, கற்பனை கோட்பாடு. அப்படி ஒரு தியரி கிடையாது. 100 விழுக்காடு சரியாக இருக்கிற சமூகமோ அல்லது ஒரு நாடோ கிடையாது. அப்போனா அமெரிக்காவில் ரெஃபர்மேட்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறாங்களா இல்லையா? ஏன் எடுக்கிறாங்க? அமெரிக்கா இன்றைக்கி பணக்கார நாடு, அமெரிக்கா பணத்தை சம்பாதிக்கிதா இல்லையா? பணம் தான் போதுங்க உட்காந்துக்கல. சைனாவில் ரெஃபர்மேட்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறாங்களா இல்லையா? சீர்திருத்தம். அப்போ என்ன அர்த்தம்? ஐயோ சீர்திருத்தம் எடுக்கிறாங்கன்னா அப்போ மோசமான நாடாது, அப்படி இல்லை. எங்கே இருக்கிறீங்களோ அங்கேருந்து இன்னொரு படி நகர்ந்து சரியாகிறதுக்கு, எவ்வளோ சரியாக இருந்தாலும் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு, இன்னும் மிகச்சரியாக மாறத்துக்கான நடவடிக்கை. அப்படி இந்த வாட்டி மேடை 3 போட்டுட்டேன், ஏன் 3 போட்டதுனால சிக்கல் வந்தது, 4 போடுனீங்கன்னா ஏன்பா 3 போட்டால் அது சரியா இல்லையான்னு சொன்னால் அது குற்றச்சாட்டு வருதா? அது திருத்தணுமானா? அது குற்றச்சாட்டு இல்லை, அது சரிப்படுத்துதல். அப்படி தினமும் இருக்குது. பேர் போடுறது தவறு இருந்தால், முன்ன பின்ன படம் போடுறதுல தவறு இருந்தால் அப்படிலாம் இருந்தால் சரிப்படுத்தணும். சின்ன நுட்பமான விஷயம் கூட இப்போ கூட சொல்லியிருக்காங்க, ஒருத்தரை வான்னு அழைச்சி வரக்கூடாது, கண் பார்வையிலேயே ஒருத்தர் வரணும். அதுதான் வந்து பண்பாட்டோட உச்சம், அதுதான் வந்து ஒரு பொது மேடையில் இருக்கிற நாகரீகம் அதுதான் அப்படின்னு அண்ணன் சொல்கிறாங்க. இங்கே வாப்பா மேடையில் யாரும் மற்றவங்களாம் பின்னாடி இருக்காதிங்க, வாங்கப்பா பேசுங்க, பேசாதீங்கப்பா சீட்டில் வந்து உட்காருங்க சொல்லக்கூடாது. அது அவர்கள் வேலை, பேசுவது பேசுபவர் வேலை தான், அதை மட்டும்தான் அவர் செய்யணும், வாங்கன்னு சொல்லக்கூடாது. அவங்க தானாக வந்து உட்காருங்க, அப்படி அழைப்பது கூட அநாகரீகம்னு சொல்கிறாங்க. ஏன் இது எந்த தலைவர் சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பக்கம் தலைவர் பேசிக்கிட்டே இருக்காரு, இந்த பக்கம் சீட் ஆடிட்டு இருக்காங்க. நாம் பார்த்தோம் திமுக மாநாட்டில், நீங்கள் பார்க்காமலே வரணும், அதுதான் ஒழுங்கு. 3 3 சரியாக நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும், யார் வந்தாலும் வரலனாலும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கருத்து சொல்கிறாரு. அப்போ இதை வந்து இப்படி ஐயோ எல்லாம் நாம் தமிழில் இருக்கிறவங்களாம் ஒழுங்கு இல்லாமல் இருக்காங்க, அதை சரிப்படுத்துறதுக்கான சீமானவர்களை குறித்த நேரத்தில் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை, போன கூட்டத்தில் ஒன்று சொன்னார், நான் அற்புதமாக சொன்னார், நான் வியந்து போயிட்டேன். நான் ஏண்டா மருத்துவமனைன்னு போர்டு வச்சுருக்கு, மருத்துவமனைன்னு பலகை வச்சுருக்கு, அதை பார்த்தோன்னு என்ன அர்த்தம்? மருத்துவமனை இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும்.
பள்ளி வளாகம்னு போர்டு வச்சுருக்கு, பலகை வச்சுருக்கு. அப்படி பார்த்தோன்னே என்ன தெரிஞ்சுக்கணும், பள்ளி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பள்ளி இருக்குன்னு தெரிஞ்சுனா ஒரு ஓட்டுநரோட வேலை என்ன, நின்று மெதுவாக போகணும். ஆனால் போர்டையும் வச்சுட்டு ஸ்பீட் பிரேக்கரையும் போட்டிருக்கான், வேகத்தடையும் போட்டிருக்கானா, என்னடா அர்த்தம்? உன்னை நம்பலை, அவன் உன்னை மதிக்கலை, நீ சொன்னால் கூட ஒழுங்காக நடந்துக்க மாட்டேன்ற காரணத்துக்காக ஒரு மேடை. அது இழிவு இல்லையான்ற நானும் அதை அப்படி அதுக்குள்ளே ஒரு பார்வை இருக்குன்றது இவ்வளோ நுட்பமாக யோசிக்கிறான்றதையே அந்த சந்தர்ப்பத்தில் தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உனக்கு ஸ்பீட் பிரேக்கர் போடுறான்னு என்ன, பலகையும் வச்சுட்டு ஸ்பீட் பிரேக்கர் போடுறான், உன்னை நம்பலடா, உன்னை கேவலமாக நினைக்கிறான். அப்படி ஒரு நிலைமை இருக்கணுமா கட்சி? கட்சினா சரி, என்ன 3 மணிக்கு வர மாட்டாங்க, 4 மணிக்கு தான் வருவாங்க, நீங்கள் நினச்சாலே ஒழுங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் திமுக அதிமுக மேடைகளில் ஆபாச நடந்துகள்னார் சீட்டு ஆடி இருக்கான், சீட்டு இது பின்னாடி வாட்டர் பாட்டில் அப்படியே கொத்து கொத்தாக தூக்கிடுவோம், பிரியாணி அண்டாவோடு தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ இதெல்லாம் இது எதுவுமே நாம் தமிழர் கட்சியில் குடிச்சிட்டு வர ஆளும் கூட கட்சியில் கூட்டத்தில் கிடையாது. இவ்வளோ கட்டுப்பாடு ஒழுங்கு இருந்தோம், இப்படி இருக்கணும், இன்னும் சரிப்படுத்திக்கணும்னு சொல்கிறார். இல்லை இல்லை, இது குற்றச்சாட்டு, நாம் தமிழர் தம்பிகளுக்கு சரியில்லாதால் அந்த சீமான் அவர்கள் அறிவுரை சொல்ல முடியுமா? அப்படி நாங்கள் நினைக்கிறது, இப்போ இந்த கட்சிகள் இருக்குல்ல, இந்த கட்சிகள் நடந்து கொள்வதை போல் இன்னொரு 100 மடங்கு மேன்மையாக நடந்துக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ நாங்கள் 100 மடங்கு இருக்கிறோம், அதுலேருந்து இன்னும் 100 மடங்கு மேன்மையாக, அது 10 இல்லைன்றாங்க அண்ணன். இராணுவ கட்டுப்பாடு வேணும் கட்சிக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி நோக்கி இப்படி சிந்திக்கிறது, இதே போல் ஒரு சிந்தனையை யாராவது ஒரு தலைவர் நீங்கள் சொல்ல சொல்லணும். இதெல்லாம் சில பேருக்கு பிடிக்கல, சில பேர் வந்து என்னென்ன வாக்கரசியல் அதெல்லாம் பண்ண முடியாதுண்ணே, சாதி பார்த்தா நீங்கள் சாதி பற்றி இதுவெல்லாம் பேசாதீங்கண்ணே, எல்லோரும் சமம் அப்படிலாம் சொன்னால் அது எப்படி ஒத்துப்பாங்க? அதெல்லாம் கடுமையாக எதிர்ப்பார். அப்படி அந்த பேச்சே பேசக்கூடாது, அவர்கிட்ட பிடிக்காது. நம்ம இந்த வாட்டி வாக்குக்கு பணம் கொடுத்துடலாமான்னு கேட்டால் அந்த வார்த்தையை ஒத்துக்கவே மாட்டேன். அவ்வளோ கோபம் பேசினது உண்டா? யாரோ 1-2 பேர் வாக்கரசியல் அப்படி பண்ணால் நல்லா இருக்காதானே, நம்ம எப்படி அப்படி ஒரு வாக்கை வேணாம். நீங்கள் நம்ம என்ன எங்கே இருந்து பார்க்குறோன்னா, நாங்கள் குறிப்பாக திமுகவோட தான், திமுக தான் எங்களுக்கு இதில் இந்த விஷயத்தில் பாடம் சொல்லுது. ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, 11 மணிக்கு நமக்கு ரிசல்ட் வந்துடும், 11:10 நீ மாட்டு வண்டி கிளம்பிட்டு கட்டிக்கிட்டு ஆத்துமணலை எடுக்க இறங்கிடுன்றார். ஆத்துமணலை எடுக்கிறது, சட்டம் அனுமதிக்காத பகுதியில் எடுக்கிறது, அளவு தாண்டி எடுக்கிறதுலாம் தவறான வேலையா இல்லையா? அது ஒரு வளர்ந்ததை தாண்டி அப்படி இல்லாமல் எடுக்கிறது. அப்போ என்ன அந்த செய்தியை சொல்கிறாருன்னா, நீ சட்டத்துக்கு புறம்பாக நடன்றார். இன்னொன்று, நம்ம ஆட்சி வந்ததுன்னா நகை கடன்லாம் தள்ளுபடி, இன்றைக்கே போய் நகை அடமானவை, நகை கடன் எதுக்குங்க தள்ளுபடி? நீங்கள் சொல்ல நகை கடன் ஒரு நகை கடன் வாங்குகிறோம், அந்த கடனை கட்ட முடியாத போது கட்ட முடியாதவங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்கணும், அதற்காக அரசு நிதி கொடுத்து நீங்கள் தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்கிறது தானே விதி. நம்ம அரசு வந்தால் நகை கடை தள்ளுபடி, இன்றைக்கே போய் நகையை வச்சு காசு வாங்கிக்க உனக்கு தள்ளுபடி பண்ணுறேன்னா அரசு பணத்தை கொள்ளாடின்னு சொல்கிறதா பொருளா இல்லையா? பொருளா இல்லையா? அதே மாதிரி எங்கள் பகுதியில் அவங்க பகுதியில் பணம் கொடுத்தாங்க, எங்கள் பகுதியில் பணம் கொடுத்தாங்கன்னு இந்த தமிழ்நாட்டில் நடந்ததா இல்லையா? மக்களை ஊழல் படுத்துறதுக்கான எல்லா முயற்சியும் இப்போ திமுக. அப்போ அதை நோக்கி எந்த காரணத்து கொண்டு நடந்த சாதியமாகவோ பணமாகவோ தமிழர் ஒருமைக்கு எதிராகவோ எந்த கோட்பாட்டாளரும் எந்த ஒரு பரிந்துரை கூட நீங்கள் பண்ணக்கூடாது, பேசக்கூட கூடாது. அப்படி அப்படி பேசினாலே பயங்கர கோபம் வரும் அவருக்கு. அப்போ அதையெல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்படி நகரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ இந்த கோட்பாட்டு அளவில் நாங்கள் முற்றிலும் மாறுபட்டிருக்கோம்னு சொல்கிறோம்ல, இதுதான் அடிப்படை. இதையும் தாண்டி கூட சில இடங்களில் சில விஷமிகள் கட்சிக்குள்ளே வேறு நோக்கத்தோடு வந்து படுறவங்க மேலே தான் நடவடிக்கை எடுக்கும். தன்னை முன்னிலைப்படுத்திக்க, இல்லை பணம் சம்பாதிக்க, இல்லை கட்சி வச்சு ஒரு வியாபாரம் பண்ணிக்க வரும்போது அவர்களும் அண்ணன் நீக்கிறாங்க, அது தேவையானது தான். அப்படி இல்லை, நான் அந்த முன்னுதாரணம் இல்லைன்னா இது தொடர்ச்சியாக வேலையாகவே எல்லோரும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த அளவில் தான் பல பேர் நீக்கப்படுறாங்க, இன்னும் பல பேர் நீக்கப்படுவாங்க. ஆமாம், இதை தொடர்ந்து தான் என்னுடைய கேள்வி இருக்கணும். கட்சிக்குள்ளே இது மாதிரி சிக்கல்கள் இருக்கிறதும் சரி, ஆனால் ஏகலைவன் மாதிரியான ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர் ராவண ஊடகத்தில் தொடர்ந்து சீமானவர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து ஒரு படவரியில் ஒரு பதிவை போட்டிருந்தால், நான் வந்து நாம் தமிழருடைய கட்சியினுடைய ஆதரவுள்ள நிலைப்பாட்டிலிருந்து ஒதுங்கி நிற்கிறேன், தள்ளி நிற்கிறேன்ற ஒரு பதிவை போட்டிருந்தார். அவர் வெளியே போவதற்கான காரணம் என்ன, தள்ளி நிற்பதற்கான காரணம் என்ன? அப்போது ஒரு சிக்கல் இருக்கிறதா ஒரு பொருள்படலையா? அவர் எனக்கு வந்து நான் இப்போ முதலே சொன்னது போல் தான், அவர்கள் யாரும் தனிநபருக்கு கட்டுப்பட்டவர்கள், தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு கட்டுப்பட்டவங்க. நீங்கள் அவங்களோ வெளியில் இருக்க இன்னும் பல பேர் இருக்காங்க, எங்களை வந்து எங்களை ஆதரிக்க மாட்டாங்க, நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க மாட்டாங்க, தமிழ் தேசியத்தை ஆதரிப்பாங்க, தமிழ் தேசியத்தை யார் பேசினாலும் ஆதரிப்பாங்க. இப்போ கூட ஐயா ஏகலவினர்கள் அப்படி சொல்லும்போது என்ன சொன்னாங்க, நான் தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலேருந்து வெளியே வரலை.
நாம் தமிழர் ஆதரவு நிலைப்பாடுலேருந்து கூட வெளில வரேன்னு சொல்லலை அவர். நான் எப்போ பார்த்தாலும் கை குலுக்குவேன் தான் சொல்லியிருக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் பேசு, நான் அதுக்கு பிறகு கூட பல பேர்கிட்ட பேசியிருக்காருன்னு தான் தகவல். அதில் ஒன்றும் அவருக்கு கோபமோ வருத்தமோ இல்லை. அவருக்கு வந்து சில பேருக்கு அவர் கட்சியில் இருப்பதாகவே கருதி கொண்டு சில பேர் அவர்கிட்ட விவரம் கேட்குறாங்க. அப்படி நான் சொல்ல முடியாது. எனக்கு நான் கட்சியில் இல்லை, நான் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறேன். நான் கட்சிக்குள்ளேயே இருக்கிறேன்னு கருதுறதுனால அப்படி அவர் வருது. ஆனால் நான் அது இல்லைன்றது தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் தான் அவரோட நிலைப்பாடு. இப்போவும் சொல்கிறேன், அவர் வந்து தமிழ் தேசியம்ன்ற கோட்பாட்டுக்கு எப்படி நாங்கள்லாம் கட்டுப்பட்டவங்களோ, ஐயா ஏகலைவன் அவர்களும் தமிழ் தேசிய கோட்பாட்டுக்கு கட்டுப்படும். எனக்கு தெரியும், நான் தனிப்பட்ட முறையில் ஒரு பல மணி நேரம் பல நேரங்களில் வரை வரைக்கும் தயாரிப்புலாம் ஒரு உடன் இருந்திருக்கிறேன். அந்த கோட்பாட்டுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருவார். அதனால் அவரெல்லாம் நம்ம அப்படி சொல்ல முடியாது. இதெல்லாம் எல்லா பொது வழியிலையும் நூறு விழுக்காடு எல்லோரோடும் எல்லா நிலையிலையும் எல்லோரும் இணக்கமாக இருக்க முடியாது. நானும் என் மனைவி இருக்கேன்னா நான் சொல்கிறது நூறுமே என் மனைவி கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும், வேறுபடுவாங்க. நான் வளர்க்குற பிள்ளை பிறந்ததுலேருந்தே நான் வளர்க்குற என்னோடய பிள்ளைகள் நான் சொன்னதே முழுக்க கேட்பாங்களா? நீங்கள் உங்கள் அப்பா சொல்கிறத மட்டுமே தான் கேட்பீங்களா? உங்களுக்கு என்று சிந்தனை கோட்பாடு இல்லையா? ஏதோ ஒரு விதத்தில் அந்த முரண்பாடை நாம் தமிழர் அனுமதிக்கிறது, வரவேற்கிறது, ரசிக்கிறது. யார் ஒருத்தர் மாற்று கருத்தே இல்லைன்னு சொல்லுவாங்கன்னா மடையன்னு சொல்லுவான், முட்டாள்தான். யார் எது சொன்னாலும் அதுக்கு தலையாட்டுவான். அறிவுள்ள எவனும் வந்து மாற்று கருத்து எனக்கு இருக்குன்னு சொல்லுவான். மாற்று கருத்து மதிப்பதை நாம் தமிழர் கட்சி அதை முதல்ல செய்து. அதனால தான் எவ்வளோ எங்களை பற்றி மாற்று கருத்து கொண்டு மாரிதாஸ் போன்றவர்கள் பேசினாலும் சரி, சவுக்கு சங்கர் போன்றவர்கள் பேசினாலும் சரி, இன்னும் பல ஊடகவியலாளர்கள் பேசினாலும் ரெண்டு விதமான அவர்கள் கைது செய்யப்பட்ட போது நாம் தமிழர் கூட நிற்கும். அவர்களுக்கான பேசுறதுக்கு நீங்கள் ஐயா ரங்கராஜன் பாண்டே அவர்கள் கூட அண்ணன் என்ன சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். எங்களை பற்றி விமர்சிக்கிறது உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் விமர்சிங்க. அதில் நாங்கள் ஒன்றும் நாங்கள் மறுப்பே சொல்லலை. யாரை பற்றியும் யாரும் எங்களை பற்றி விமர்சிக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் உள்நோக்கம் கொண்ட விமர்சனத்துக்கு நம்ம அதை சொல்ல முடியாது. சில அதிமுகவோட அவர் என்ன தலை இப்படி வச்சுருக்காரு, இவர் என்ன மூஞ்சி இப்படி வச்சுருக்காரு, அவர் வீட்டில் என்ன அவர் அந்த சட்டை போட்டிருக்காரு, இவங்க வீட்டில் இது என்ன படிக்கிறாங்க, இதையெல்லாம் வந்து தனிப்பட்ட அந்த விஷயங்களில் ஒருவேளை அக்கறை இருக்குமே. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் வச்சுங்க, எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு சிக்கல் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கண்ணே இது மாதிரி இருக்குன்னு, அது நல்லா இல்லைண்ணே, நீங்கள் சரி பண்ணிங்கன்னா உண்மையிலே எம்எல்ஏ அக்கறையாக இருந்தீங்க. மாறா ஐயா ஸ்ரீதர் அவர்களுக்கு இந்த மாதிரி சிக்கல் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஊடகத்தில் பேச மாட்டீங்க, என் மேலே அக்கறை உள்ளவராக இருந்தால். ஆனால் பொதுவெளியிலேருந்ததே தங்கள் வாழ்க்கையை தத்து கொடுத்துட்டு பொதுவெளிக்காகவே தங்கள் வாழ்க்கையை வச்சுட்டதா ஊடகங்கள் நினச்சிக்கிற சில நடிகர்களோட திருமண வாழ்க்கையை பற்றி, குடும்ப வாழ்க்கையை பற்றி, விவாகரத்துக்களை பற்றி, ஏன் அவர்களோட உடல் சார்ந்த மருத்துவ பிரச்சனைகளை கூட ஊடகங்கள் இன்றைக்கி பேசுகிற நிலைமைக்கு வந்துச்சு. அதுவே வரவேற்கத்தக்கதில்லை. அது போன்ற கருத்துக்களுக்கு எப்படி பேசுவோம்? ஒரு நடிகர் இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கார், அவருக்கு ஹார்ட் ஃபெயிலியர்னு ஒருத்தர் எழுதுறாங்க, ஒருத்தர் வந்து இல்லை இல்லை அவர் ரெகுலர் செக்அப் தான் போடுங்க, நமக்கு எதுக்குன்றேன். அவர் எப்படி இருக்கட்டும், அதை சொல்ல வேண்டிய அவர் தானுங்க. ஏங்க அவருக்கு ஏதோ சொல்ல முடியாத ஒரு உறுப்பில் கூட, நம்ம சாதாரணமாக வெளியில் காட்டிக்காத ஒரு உறுப்பில் கூட ஒரு சிக்கல் இருக்கலாங்க. அதை பொது வெளியில் வைக்கணுமா? அதன் மூலமாக அதை பேசுவதற்கு எப்படி ஊடகங்கள் துணிக்கின்றன? அது அந்த அடிப்படை தவறு இல்லையா? இப்போ அந்த விதத்தில் பேசுகிற விஷமமான அல்லது தேவையற்ற மக்கள் நலன் சாராத தனிப்பட்ட கருத்துக்களுக்கு நாம் தமிழ் கட்சி என்றைக்குமே இன்னும் கூட சொல்கிறேன், பல ஆபாசமாக பேசுகிறவங்க மேலே வழக்கு தொடுக்க முடியும், வழக்கு தொடுத்து பேசாதன்னு கூட இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்க முடியும் கோர்ட்டில். அது மாதிரி நிறைய வழக்குகள் இருக்குது. நீங்கள் என்ன பேச வேணும்னு நினச்சேன்னா ஜபர்சன் அவர் என்னை வந்து எதுவும் பேசக்கூடாது, காட்சிகள் வெளியிடக்கூடாது, தனிநபர் மேலேயே இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்க முடியும், அப்படி வந்து உத்தரவுகளை வாங்க முடியும். ஏன் எங்களை பற்றி ஒருமையில் அவதூறாக அசிங்கமாக பேசுகிறவங்க மேலே நாங்கள் வாங்கலை? நீங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த ஊடகங்களை. ஏன் நான் என்ன சொல்கிறேன்னா, செருப்பு கடிக்குது, நாம் செருப்பு கடிக்க முடியுமா? நம்ம போட்டு இந்த செருப்பு கடித்தாலே நம்ம அதுக்கான செருப்புக்கான மரியாதை தான் நம்ம அதை கொடுக்க முடியும். செருப்பு கடிக்கினா வீசி அடிக்கணுமே தவிர அதை நம்ம பதிலுக்கு கடிக்க முடியாது. அப்படி சில செருப்புகள் கடித்து கொண்டு இருக்குன்னா அதை நம்ம கடந்து போகிறோம், விசிறி அடிச்சுட்டு நம்ம போகிறோமே தவிர அந்த செருப்புகள் நம்ம போய் நின்று நீதிபதி வழக்கு போட்டு அது பேசணும். பேசுறது எவ்வளோ நாளைக்கு பேசுகிறான் ஒரு நன்மை நடக்குது. அப்படி தொடர்ச்சியாக அவர்கள் ஆபாசமாக பேசுவதனால, இழிவுபடுத்தி பேசுவதனால அவர்கள் யாருன்னு பொதுவெளியில் அப்பட்டமாகுது. யாரோ எந்த மனநிலை இருக்கிறவங்க ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் அவனே இவனே பேசுகிறத, ஆபாசமாக பேசுகிறத, பாலியல் உறுப்புகளை பற்றி அதை குறிப்பிட்டு பேசுகிறத, எந்த நல்ல மனநிலை உடையவங்க நல்ல குடும்ப வளங்களில் வளர்க்கப்பட்டவங்க பேசவோ ரசிக்கவோ மாட்டாங்க. அப்போ யாரோ ஒரு 200,000 பேர் அதை தொடர்ச்சியாக ரசிக்கிறாங்கன்னா அவர்களுடைய தரம் அவ்வளோதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பேசும்போது என்ன ஆகணும், அப்படி பேச அவங்களே நம்ம அனுமதிக்கிறதுனால
அவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் தெரியும். மாறா இது பேசினாலும் இவங்க வந்து கண்டுக்காமே போகிறாங்களே, இவர்கள் மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள்ன்றது நிரூபணமாகும், நிரூபணமாகும். அதன் அடிப்படையில் பல நேரங்களில் நாங்கள் கடந்து போகிறோம். அதுதான் எங்களுக்கு சொல்கிறாங்க. சில பேர் விமர்சிக்காதீங்க, வேலை இருக்குது நமக்கு, வேறு வேலை பாருங்கன்னு தான் அண்ணன் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தான் நான் வந்து நாம் தமிழ் கட்சியில் வியந்து பார்க்குற கோட்பாடு. வீட்டாண்ட போகிறது, அவங்கள மிரட்டுறது, அடிக்கிறது, கல் விடுறது இதெல்லாம் எப்பயுமே நிகழ்ந்திருக்கா பாருங்கள். ஒரே தர சொல்லுங்கள், நாம் தமிழ் கட்சி போய் நிகழ்ந்திருக்கான்னு பாருங்கள். அற வழியில் எந்த வழியிலையும் பண்ண மாட்டாங்க. ஊடகங்களில் பல பேர் வந்து நாம் தமிழர் கட்சி பேரை பயன்படுத்திக்கிட்டு போலி ஐடியில் கெட்ட பேர் உருவாக்கிறதுக்காக சில பேர் போடுவாங்க. யாரோ ஒரு ரெண்டு பேர் உணர்ச்சி வசத்துக்கு உட்படுறவங்க உடனடியாக பதில் ரியாக்ட் பண்ணுன்றதுக்காக சில பேர் பேசுவாங்க. அதை தாண்டி நல்ல பொறுப்பில் இருக்கிறவங்க, சரியான இடத்துல இருக்கிறவங்க, நாம் தமிழ் கட்சிக்கு அடையாளப்பட்டவங்க எப்படின்னா தவறாக பேசுகிறாங்களோ நீங்கள் பாருங்கள். அவர்களுடைய கருத்துக்களும் விவாதங்களும் எப்பயுமே அறிவார்ந்து தான் இருக்கும். அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த விதத்தில் இது எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய தேவை. தனிப்பட்ட கருத்துக்களும் பதில் சொல்ல. இன்னொன்று, அது வந்து ஒரு வியாதி. நீங்கள் உங்கள் கட்சிக்குள்ள அன்னார் அதை பேசுனீங்களா, இதுனாச்சு, இன்னார் இது பேசுனீங்கன்னா இதுனா மஞ்சள் பத்திரிகை நிகழ்ச்சியாக நான் அதை பேசுவதில்லை. நாம் ஊடகங்களோட அடிப்படை கடமை என்னென்னா மக்கள் பிரச்சனையை பேசணும். எந்த ஒரு நிமிஷம் நாம் அந்த ஊடகத்தில் மக்கள் செலவு பண்ணாலும் அது மக்களுக்கு ஒரு அரசியல் புரிதலை, சமூக புரிதலை, இன்றைக்கி இங்கே நாட்டில் நடக்கிற சிக்கல்கள் குறித்த புரிதலை ஏற்படுத்தணுமே தவிர பொழுதுபோக்கு ஏற்படுத்த வேண்டிய தேவையில்லை. பொழுதுபோக்கு ஏற்படுத்த தான் சினிமா இருக்குது, பொழுதுபோக்கு ஏற்படுத்த எத்தனை ஆபாச ஊடகங்கள் இருக்குது. யார் பெஸ்டினா என்ன, யார் யார் கூட இருக்கலாம், யார் எத்தனை நாள் படுத்துக்கலாம், அது சரியாக தப்பா, லிவிங் டுகெதரில் இருக்கலாமா, இருந்தால் புள்ள பெற்றுக்கலாமா வேணாம், இதெல்லாம் பேச வேறு வேறு தளங்கள் இருக்குது. நாம் அதை செய்யலையே. இப்போ எங்களுக்கு நாம் தமிழ் கட்சியோட வேலை அது இல்லையே. நாங்கள் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பேச வந்திருக்கோம். இப்போ அதை தாண்டி எங்களை பேச வைக்க முயற்சி பண்ணால் பேசக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அது சில சமயங்களை உணர்ச்சி வசப்படுவோம். சில தம்பிகள் பேசிடுறாங்க, அதற்காக கண்டிக்கப்படுகிறார்கள், கொஞ்ச நாள் நீக்கப்படுகிறார்கள், பின்பு சேர்க்கப்படுகிறது. இதெல்லாம் தொடர்ச்சியாக நடக்கும். அது அரசியல் பயிற்சின்னு நான் நினைக்கிறேன். சில பேர் நீக்கப்படுவது கூட அரசியல் பயிற்சி. அப்போ எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது. எங்களுக்கே அப்படி இப்போ எனக்கும் கூட அப்படி சில கண்டிப்புகள் இருக்குது. எனக்கு இல்லைன்னெலாம் கிடையாது. என்னையும் கூட அண்ணன் இது நீ தவறு தம்பி, நீ பேசுன தப்புடா, இப்படி பேசுவேன், எப்படி நீ அப்படி பேசுவேன், நீங்கள் அவரை பற்றி அப்படி. நான் பொதுவாகவே வந்து தனிநபர்களோட தொட்டுடக்கூடாது. நான் எனக்கு தனிப்பட்ட இதில் இருக்குது. ஆனால் நானும் கூட இந்த குப்பைகளில் போய் மாட்டிக்கிட்டு சில செருப்புகள் சில நாய்கள் குலைச்சதுனால நானும் திருப்பி குலைச்சிட்ருக்கேன் போலது, என்ன அறியாமலேயே. ஆனால் அதை வந்து அவர் சொல்கிறாரு, நாய் குலைக்கிறது நம்ம குலைக்க முடியாதுங்க. நாய் குலைக்கலாம், நாம் எப்படி குலைக்க முடியும். நம்ம கடந்து வந்து அதோட அறிவு அவ்வளோதான். அதை கடந்து தான் வந்து நம்ம பல நாய்கள் குறைக்கும் போது செருப்பு கடித்தா கழட்டி தான் ஒண்ணும், அது திருப்பி கடிக்க முடியாது. அப்போ இதையெல்லாம் நானே கூட, நான் என் வயதுக்கு என்னுடைய 30 ஆண்டு காலம் வழக்கறிஞர் தொழில் அனுபவத்திற்கு நீதிமன்றங்களில் நீதிபதிகள் முன்னால் எப்பொழுதுமே ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு பேச வேண்டிய பயிற்சி இருக்கிற நானே சில நேரங்களில் தவறி இருக்கிறேன்னு அண்ணன் சில நேரம் உணர்த்துறாரு. அப்போ அதை கேட்க கடமைப்பட்டவன் தானே, அது சரிதானே. அந்த இடத்தையும் சொல்கிறாரு, நான் அப்படி நினச்சி பேசலையே என்ன, இல்லை 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 பாரு இப்படி கருத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பேசுகிறாரு. அவரே சொல்லுவார், நானே சில நேரங்களில் உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறேன், ஆனால் அது தேவையாக இருக்குது, நான் பேசுகிறேன், தவிர்க்க முடியாத பேசுகிறேன். நீங்கள் வந்து அது மாதிரி எல்லா நேரங்களும் இல்லை, ஏதோ தவறி நடந்துறது வேற கவனமாக பேசிக்கப்பா, இனிமேல் அப்படி பேசக்கூடாது, கவனித்து பேசிக்க, அவங்களெல்லாம் நம்ம அப்படி பேசக்கூடாது. அவங்களாம் இன்றைக்கி நம்மளை எதிர்த்தே பேசினாலும் அவங்களாம் ஒரு காலத்தில் பங்களிப்பு கொடுத்துருக்காங்க, அவங்களாம் இங்கே வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க, அவங்கள பற்றிலாம் பேசக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லுவார். அப்படியே சொல்லுவார், நான் என்ன பார்க்குறேன், இன்றைக்கி நம்மளை குறைவாக பேசுகிறவங்க கூட என்றைக்கோ ஒரு நாள் இந்த தமிழ் தேசியத்துக்காக, என்றைக்கோ இந்த தமிழ் சமூகத்திற்காக, இந்த தமிழ்நாட்டுக்காக தான் பங்களிப்பை கொடுத்துருக்குறாங்க, அவர்களை பற்றி குறைவாக பேசக்கூடாதுன்னு சொல்லுவார். தவறு அது, அப்படி பேசாதீங்கன்னு சொல்லுவார். எத்தனையோ விடுதலை புலிகள் இயக்கத்தில் பாடுபட்ட பல தலைவர்கள், இன்றைக்கி கட்சியாகவே இருக்கிற பல தலைவர்கள், பேசாதீங்க, அவங்கள பேசாதீங்க, அவங்க பேசட்டும் பரவாயில்ல, பேசாதீங்கன்னு சொல்கிறார். அப்போ இந்த மாண்புலாம் இதெல்லாம் தான் நான் பார்த்து வியக்கிறேன். இப்படி வியக்க 100 விஷயம் இருக்குது. துணித்திட்டத்தில் என்னமோ 8 கோடி ரூபா வந்துட்ட மாதிரியும், அந்த குசு பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்ட மாதிரியும் பேசுறதுக்குல அது வன்மத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இன்னொரு பக்கம் வந்து உங்கள் காதலுக்கும் எட்டிய செய்தியாக இருக்கும் சமூக ஊடகங்கள் எல்லாத்திலையும் வந்து வருகின்ற தகவல்கள், காளியம்மாள் கட்சி மாறப்போகிறார்கள், வெற்றிக்குமரன் வந்து தமிழ் தேசிய கட்சிக்கு மாற்றாக வந்து தொடங்க போகிறாங்க. இனியவள் ரஜினியும் நிறைய நேர்காணலில் வந்து பேசியிருந்தாங்க, ஆமாம் நிச்சயம் தமிழ் தேசியம் கட்சி ஒன்றாகவே இல்லாமல் மாற்று தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகளும் இருக்கும், எப்படி இருந்தாலும் ஒரு கட்சினா முரண்பாடு இருக்கும்னு நேரடியாக நேர்காணலில் பேசினாங்க. இது மாதிரியான செய்திகள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு காதுகளுக்கு வரும், இது பற்றி உங்களுடைய பார்வை. ரொம்ப சின்ன சேகுவரா சொல்லுதான், சரியானது வென்றே தீரும். நாங்கள் சரியாக போயிட்டுருக்கோம் நான் நம்புகிறேன். என்னோடய அறிவுக்கு, என்னோடய அனுபவத்திற்கு தமிழ் தேசியத்தை நாம் தமிழர் கட்சியை விட வேறு எந்த கட்சி கொண்டு செல்லலைன்னு பார்க்குறேன். திமுக காரங்களே எங்களுக்குள்ளே தமிழ் தேசியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. திராவிடம் பேசிக்கிட்டே
நீங்கள் திராவிட கலைஞன்னு புத்தகங்களுக்கெல்லாம் நாங்கள் பேர் வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு, ஆனால் ஓட்டு போடும்போது தமிழர்களையும் தான் கேட்குறாங்க, தமிழ் இனமேன்னு தான் கேட்குறாங்க. அப்போ திராவிட இனமேன்னு ஓட்டு கேட்கல. நாம் தமிழர் வந்து காளியம்மாள் போனாலும் இல்லை மற்றவர்கள் யார் போனாலும் வந்து நாம் தமிழருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. போவான்றது உங்கள் ஏசியம் இல்லை, இல்லை அதுதான் நிறைய விவாதங்களாக இருக்குது. நான் திருப்பவும் சொல்கிறேங்க, நாம் தமிழ் கட்சின்றது தமிழ் தேசிய கோட்பாட்டை வச்சுருது. கோட்பாட்டத்துலேருந்து யார் விலகுனாலும் அவங்கள விலகிட்டு போவோம். யார் தமிழ் தேசியம் விலக்கிட்டு போவோம். நீங்கள் கட்சி விலக்குறதுன்றது போகாதீங்க, தமிழ் தேசியன்ற கோட்பாடை விலக்கிட்டு போவோம். நீங்கள் அண்ணன் விலக விளக்குறாரு, இவர் விளக்குறாரு, கட்சி இவர் தம்பிங்களே விளக்குவாங்க. எனக்கு தெரியும், ஒரு தடவை நம்ம தப்பாக பேசிட்டோம்னா முதல்ல வந்து கேட்பாங்க, என்னண்ணா நீங்கள் அதை அப்படி பேசிட்டீங்க, இப்படி இப்படி பேசிக்கலானேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, யாரோ ஒருத்தர் குறிப்பிட்ட நபர் தவறாக பேசிட்டாருன்னு வச்சுங்க, அவர்கிட்ட பேச மாட்டாங்க, கடந்து போவாங்க. என்னண்ணா அவர்கிட்ட பேச விருப்பப்படலன்னு போவாங்க. அப்படி ஒரு தம்பிங்களை கொண்ட கட்சி அது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பல விமர்சனங்கள் யார் பேசினாலும் வைப்பாங்க. சில விஷயங்களை அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறதுக்கே நீங்கள் இதில் போய் பாருங்கள், இன்ஸ்டாகிராம்லாம் போய் பாருங்கள், தவறுன்னு பேசுகிற தம்பிங்களே இருக்கிறாங்க. இன்னும் நடவடிக்கைலாம் எடுக்கப்படலையே, நீக்கெல்லாம் படலையே. அவ்வளோ பெரிய இடத்த அண்ணன் கொடுக்குறாரு. அண்ணன் வந்து மூளைக்கோ வாய்க்கோ ஒருபோதும் பூட்டு போடுறதில்ல, பேசுங்க தான் சொல்லுவார். நல்லா தர்க்கம் பண்ணுங்க, எதிராளி வேக்கிற அளவுக்கு தர்க்கம் பண்ணுங்க, அவங்க வந்து அறுவர் இருக்கிற அளவுக்கு தர்க்கம் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவார். அப்போ அதை அதை இதெல்லாம் கூட தான், இதெல்லாம் அதுக்குள்ளே அடக்கும். இவ்வளோ இந்த இவ்வளோ பெரிய பேச பொருள் இருக்குல்ல. இப்போ நான் சொன்னேன் ஸ்பீட் பிரேக்கரை பற்றி ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன், கட்சியில் சரியான நேரத்துக்கு வரணுன்றது சொன்னேன். இப்படி இந்த 40-50 ஆண்டுகளில் பேசின திராவிட கட்சிகள் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். நான் போய் திமுக அதிமுகவுக்கு வந்து இதை எங்கே பேச, காக்காவுக்கும் குருவிக்கும் தண்ணி வேணும் நான் எங்கே பேச, மலையை உடைக்காமல் காப்பாற்றணும் நான் எங்கே பேச, மலையை அவன் தான் உடச்சும் போகிறானே, ஆத்துமண்ணில் திருடாது நான் எங்கே போய் பேச, எந்த கட்சியில் உட்காந்துட்டு பேச, பாஜகவில் உட்காந்து பேச, திமுக அதிமுகவில் எங்கே பேச. இப்போ பேசுறதுக்காக நீங்கள் ஒருத்தர் நேர்மையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து மக்களை பற்றி அக்கறை இருக்குது, உங்களுக்கு வந்து இயற்கை பற்றி அக்கறை இருக்குது, உங்களை மரங்கள் காப்பாற்றப்படணும், உங்களோட ஆறு காப்பாற்றப்படணும், மலையை காப்பாற்றப்படணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் மனசில் கை வச்சுக்க சொல்லுங்கள். திமுகவிலே அதிமுகவிலே நீங்கள் பேசிட முடியுமா இதை? அப்போ அதை பேசுவதற்கான எங்கே எந்த இந்த இடம் எங்கே இருக்குது நீங்கள் சொல்லுங்கள், எந்த கட்சியில் இருக்குதுன்னு சொல்லுங்கள். பல தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகளே திமுகவில் போய் ஒட்டிக்கிட்டு பேச முடியாது சார், வாயை மூடிட்டு இருக்குங்க. அப்போ இதை பேசுவதற்கான பெருவழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நாம் தமிழர். பேசுகிற யாரையுமே பேசாதுன்னு சொல்ல என்ன சொல்கிறாங்க அண்ணா, நீயே ஒரு ஊடகமாக மாறு, கையில் செல்ஃபோன் வச்சுருக்கல, யூடியூப் இருக்குல்ல, நீயே பதிவு பண்ணி கருத்து போடு. அப்படி சொல்கிறவர் நீ பேசாத, நான் பேசாத, நீ முன்னிலைப்படாத, நான் முன்னிலைப்படாத அப்படின்னு பேசுவார் நீங்கள் நம்புகிறீங்களா? முன்னிலைப்படாதேன்னு பேசலை, நீங்கள் அரசியலில் உங்களை மட்டுமே முன்னிலைப்படுத்திக்காதீங்கன்னு பேசுவார். சரியான கருத்தை பேசுனா பேசப்படுவார். அப்படி ஒரு காலத்தில் தமிழ் தேசியத்துக்காக ராஜீவ்காந்தி பேசும்போது கொண்டாடப்பட்டார். இன்றைக்கி அவர் பேசலை, வீழ்த்தப்படுறாரு. கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசினார், கொண்டாடப்பட்டார். இன்றைக்கி பேசலை, அவரை பற்றி பேச இல்லாமல் கடந்து போகிறாங்க. அப்படி யார் யாரெல்லாம் பேசுனாங்களோ தமிழ் தேசியத்தை பற்றி அவர்கள்லாம் கொண்டாடப்பட்டார்கள். யாரும் திட்டம் போட்டு இன்றைக்கி இவர் பேசுவாருங்க, இவரை பற்றியெல்லாம் பெருமையாக பேசுங்கன்னு யாருனா சொல்ல முடியுமா? அப்படிலாம் கிடையாது. சரியானதை பேசும்போது அது ஆர்கானிக்காக நாம் தமிழர்கள் நடக்கும், நடக்குது. நான் பார்க்குறேன், என்னோடய 6 ஆண்டு அனுபவத்தில் நான் பார்க்குறேன், ஆர்கானிக்காக நடக்கும். அப்போ நீங்கள் சரியாக நடந்துக்கலன்னா யாராக இருந்தாலும் எதிராக நடக்கும், அதுவும் ஆர்கானிக்காகவே நடக்கும். அப்போ அப்படி ஒரு இயற்கையாகவே கோட்பாட்டில் அது கட்டமைத்த கட்சி. இன்றைக்கு நீங்கள் ஒரு நேர்மையை பேச முடியும், சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் பேச முடியும், இயற்கை சார்ந்து பேச முடியும், மக்கள் நலன் சார்ந்து பேச முடியும்னா அது நாம் தமிழர் கட்சி. எல்லோரும் லட்டு விஷயத்தில் என்ன பேசுனாங்க, அது சென்டிமெண்ட்டோடு உண்டு இருக்குது, அதை பற்றி பேசக்கூடாதுன்னு பேசுனோம். ஆனால் ஒரே ஒருத்தர் திமுகவில் நாங்கள் அப்படியே பகுத்தறிவுவாதிங்கன்னு பேசிட்டு தயிர் வடை வைக்கிற ஆளுங்க, பகுத்தறிவுவாதி முரசொலியை வந்து சமாதியில் வைக்கிற ஆளுங்க, அவங்களாம் பகுத்தறிவுன்னு பேசிக்கிறாங்க. அவங்க திருப்பதி லட்டு பற்றி என்ன நிலைப்பாடு சொன்னாங்க, ஏன் வாய்மூடி மௌனம் பார்த்தாங்க? ஆனால் அண்ணன் என்ன சொன்னாங்க, எந்த லாபம் நட்டுமோ பார்க்காம. அதை தாண்டி இங்கே பேச வேண்டிய பிரச்சனை 100 இருக்குது. லட்டு தின்னதுனால யாரும் செத்து போகலைல்ல அப்படின்னு பேசுறாங்க. அப்போ மாட்டு கொழுப்பில் அது வந்து நெய் எங்கேருந்து வருது தம்பின்னு கேட்டாங்க. அப்படி கேட்குற ஆண்மை துணிச்சல் தைரியம் எந்த கட்சிக்கு இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். அப்படி பேசிட்டு பாஜக கிட்ட விட்டு வச்சுருவாங்களா இவங்க? 6.5 வலிக்கக்கூடாதுன்ட்டு பொன்முடி மந்திரி பதவியை மாற்றி விடுறாங்க. அப்படிப்பட்ட கட்சிக்கு போய் நீங்கள் நான் போய் பேசிட முடியுமா நாளைக்கு? நான் இந்த நிலைப்பாடு எடுத்து பேசுகிறோன்னா கட்சி கொடுக்குற அக்காமடேட் பண்ணுது, இடம் கொடுக்குது, சுதந்திரம் கொடுக்குது, அப்சல்யூட் ஃப்ரீடம். நீங்கள் உங்கள் எப்போ உங்கள் சுதந்திரத்தை கை வைக்கப்படும்னா நீங்கள் வரம்பு மீறியோ தவறாவோ கோட்பாடுகளுக்கு எதிராக பேசிட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கும். நான் கோட்பாடுக்கு எதிராகவும் பேசுவேன், என்னை கண்டிக்கவும் கூடாது அப்படின்னு சொன்னால் அதற்கான அண்ணன் சொல்லுவேன், வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இப்போ அப்படியெல்லாம் போகுது. அதனால் நானும்
முழு மனதோடு தான் பயணப்படுறேன். கருத்துக்களை பயணம் நேரத்தை பயணமிக்கு நன்றிகள். நன்றி.